அக்டோபர் 20 இன்றைய புனித கான்சியூஸ் அருளப்பர். இவர் கல்வி கற்று பேராசிரியரானார். பல ஆண்டுகளாக இந்த வேலையை செய்தார். உலக கல்வியை மாத்திரமல்ல பரலோக கல்வியையும் கற்பித்தார். குருப்பட்டம் பெற்ற பின் இவர் இன்னும் அதிக ஆர்வத்தோடு கடவுளின் மகிமைக்காகவும் தமது அர்ச்சிப்புக்காகவும் உழைத்தார். பங்கு குருவாக நியமிக்கப்பட்ட பின் பங்கு மக்களுக்கு உண்மையான மெய்ப்பராக வாழ்ந்தார். தம் மீது மிக கண்டிப்பாக இருந்து பிறர் மீது இளக்காரமாகவும் பங்கு மக்களுக்கு தந்தையாகவும் ஏழைகளுக்கு நண்பராகவும் இருந்தார். சில ஆண்டுகளுக்கு பின் முன்போல் பேராசிரியர் பதவியேற்று ஜெப வாழ்வு நடத்தி ஏழைகளுக்கு மிக உதவி செய்தார். வேத சாட்சியாக ஆசைப்பட்டு எருசலேம் நகருக்கு போய் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பற்றி முகமதியருக்கும் போதித்தார். 4 முறை ரோமைக்கு நடந்து சென்றார். தரையில் படுத்து சொற்ப நேரம் உறங்குவார், சொற்ப உணவே உண்டார். இவ்விதமாக தனது கற்பை காப்பாற்றினார். வாழ்நாளின் கடைசி 30 ஆண்டுகளாக இவர் மாமிச உணவு அருந்தியதே இல்லை. தம் வீட்டில் இருந்ததையெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு 1474 இறந்தார். அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று கூறிய புனித திருமுழுக்கு யோவானை போன்று இப்புனிதரும் தம்மை தாழ்த்தி கொண்டு பங்கு மக்களுக்காகவும் ஏழைகளுக்கு நண்பராகவும் இருந்து வாழ்ந்து வேத சாட்சியாக மறிக்க ஆசைப்பட்டு தன்னுடைய வாழ்நாளை இறைவனுக்காக செலவழித்தார். இப்புனிதரின் விழாவை சிறப்பிக்கும் இன்றைய நாளில் நாமும் ஏழைகளின் உணர்வின் பால் அக்கறை கொண்டு அவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவு உதவி செய்து அவர்களில் இறைவனை கண்டு நாம் வாழ்ந்திட இப்புனிதர் வழியாக இறைவனிடம் அருள் வேண்டுவோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்காகவும் பாவிகளுக்காகவும் ஆர்வத்துடன் உழைக்க வரம் தாரும். ஆமீன்.